ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற குஷிலே பாதி பேர் வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நல்லா இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் மண்டே எலெக்ஷன் டே போய் ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்கள் கடமை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கடமையை பண்ண முடியும். அதனால் அந்த கடமையை மறக்காமல் போய் செவனே செஞ்சு முடிச்சுருங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எஃப்எம் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அது ரொம்ப முக்கியம்ல, அது நம்ம கடமை. அதனால வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. மற்ற மொபைல் யூசர்ஸ் டியூனில் போய் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படின்னு சர்ச் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா நம்ம யூஎஸ் தமிழ் எஃப்எம் .com போனீங்கன்னா 24/7 எல்லா ப்ரோக்ராம்ஸும் லைவாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி சூப்பரான விஷயத்தோட அடுத்து என்ன டாபிக் பேச போகிறோம், இன்னைக்கு என்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி நம்ம ஷோவில் எலெக்ஷன் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக மண்டே எலெக்ஷனை வச்சுட்டு வேறு என்ன டாபிக் எடுத்தால் சூட் ஆகும், கண்டிப்பாக எலெக்ஷனை பற்றி தான் பேசணும். அதனால தான் இன்றைக்கி எலெக்ஷன் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி பேசுகிறதுக்கு என்ன இதில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி புது வாக்காளர்கள், 1 கோடி யங் ஜென்ரேஷன் வாக்காளர்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாங்க, வாக்கு செலுத்த போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் தெரியல, இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுதான் ஓட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய க்வெஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஒரு 4 பசங்களை உட்கார வச்சு க்வெஸ்டின் கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப பேசிக்கான அரசியல் சம்மந்தப்பட்ட க்வெஸ்டின்ஸ், அரசியல்னு கூட சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் ஒரு என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அரசியல் அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற பேசிக்கான க்வெஸ்டின்ஸ் தான் கேட்குறாரு. அதுக்கு யாருக்குமே ஒழுங்காக பதில் சொல்ல தெரியல. அது பதில் சொல்ல தெரியலங்கிறத விட அதை பெருசாக அவங்க நினைக்கலை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது. அந்த வீடியோவை பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து நம்ம தலையெழுத்தை மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கிட்ட பேசினா நம்ம தலையில் இருக்க எழுத்தே அழிஞ்சிரும் போல, அவ்வளோ வந்து கேஷுவலாக அந்த விஷயங்கள்லாம் இழுச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கா நிலமை அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். இதுக்கு யார் காரணம், எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு வீடியோ பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ அப்செட்டாக வந்து பேசுகிற அளவுக்கு அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். அதில் வந்து நான் ஏன் இவ்வளோ அப்செட்டாக வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு வந்து ரொம்ப புலம்பி பேசுகிறேன் அப்படின்னு. பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் என்ன இருந்தது அப்படின்னு. ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் உட்கார வச்சு க்வெஸ்டின் பண்ணுறாருங்க. அந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ வந்து படிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் வந்து டாக்டர், ஒருத்தவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க, 2 பொண்ணுங்க, 2 பசங்க இன்ஜினியர்ஸ், 4 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட பேசிக்கான க்வெஸ்டின்ஸ் ஒரு 4 க்வெஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். வந்து தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது? 50 சொல்கிறாங்கங்க. மனசாட்சியே இல்லாமல் நம்மளுக்கு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன், 50 அப்படின்னு. சரி, இது கூட பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா தனிப்பெருமான்மை பெறலாம் அப்படின்னு கேட்டால், 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் 233 ஜெயிச்சா தனிப்பெருமான்மை வரும் அப்படின்னு கூசாமல் சொல்கிறாங்கங்க. இவங்களாம் படித்தவங்களானே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. இந்த லட்சணத்தில் டாக்டர் இன்ஜினியருங்கிறாங்க, நமக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத தான் இதை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். 234 ரெண்டால் வகுத்தா கூட அதில் பாதி என்ன வரும் அப்படின்னு யோசித்து சொல்லியிருந்தா கூட போதுங்க. அதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அது கூட பண்ணணும்னு கூட அவங்க நினைக்கல. அது கூட இதை கூட மன்னிச்சு விட்டுடலாங்க. சாமாக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது, அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் சமந்தா கட்சின்னு சொல்கிறாருங்க ஒரு பையன். அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நமக்கு தலை வலிக்குது. என்னப்பா தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? இதை கேட்ட பாலாஜி சாரே டென்ஷன் ஆகி மைக்கெல்லாம் தட்டி விட்டாரு. நிஜமாவே நீ தெரிஞ்சுதான் பேசுறியாடா அப்படின்னு. இல்லை காமெடிக்கு 4 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களாங்கிற மாதிரி அவருக்கே டவுட் வந்துருச்சு. சரி, இப்போ நடக்கிற எலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனுங்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கான இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருந்தது, அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.
சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. ஸோ சாங்ஸுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது, அதுதான் ரொம்ப கடுப்பா இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் நடக்கிற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரு கேண்டிடேட்ஸா நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா டொனால்டு ட்ரம்ப், ஹிலாரி கிளின்டன் அப்படின்னு பளிச்சின பதில் சொல்றாங்க. நாலு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கல ஏன் பாஸ் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை வந்து அது கூலா இருக்காது, இந்த மாதிரி அமெரிக்கா பத்தி பேசினாதான் கூல் டியூட், ஆசம் டியூட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. நாலு பேருக்கு முன்னாடி மரியாதை கிடைக்கும்னு நினைச்சிட்டாங்களா, தமிழ்நாட்டை தரக்குறவா நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா இப்படிதான் இருக்காங்க. அது வந்து யாரு வந்து என்ன ஸ்கேம் தானே பண்ண போறாங்க, இதுல நாங்க ஓட்டு போட்டு என்ன பெருசா ஆக போகுது அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்கங்க. சரி, அப்ப நீங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஓட்டு போடுவோம், எதுக்காக ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டா, கையில இருக்கிற மைய வந்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடலாம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம், ஐ டிட் மை டியூட்டி அப்படின்லாம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு பந்தாக்காக பண்றாங்களாங்க. இதை வந்து அவங்க ஹானஸ்டா ஒத்துக்கிறாங்க, இதுக்கு தான் நாங்க பண்றோம் அப்படின்னு. அதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. விவேகானந்தர் சொன்னாருங்க ஒரு காலத்தில், எழுச்சி மிக்க இளைஞர்களை கொண்டு வாங்க, இந்தியாவே நான் திருப்பி காட்டுறேன் அப்படின்னு. இப்படி தான் எல்லா இளைஞர்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த ஒரு கோடி பேரில் 50% இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம், வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இவங்க இப்படி ஆறதுக்கு யார் காரணம், அதுதான் அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு நம்ம ஷோல வந்து எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து சாங்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து தைரியமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நம்பிதாங்க ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன்ல வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துதான் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு போய் தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஆரத்தையும் எடுத்து கையில காசையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த காசையும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை முக்காவாசி பேர் இப்படிதாங்க இருக்காங்க. அந்த மாதிரி சமூக அக்கறை இல்லாமல் இவங்க வளர்றதுக்கு யாரு காரணம், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிய வச்சது யாரு, இதெல்லாம் ஒரு ஸ்கேம், இதெல்லாம் பார்க்க தேவையில்லைன்ற சிந்தனையை வந்து ஆழமாக வந்து பதிய வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பெரிய பொறுப்பு வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கு. அரசியல்லாம் வந்து சாக்கடை, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் பார்த்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு பசங்க கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு தப்பான விஷயம் மாதிரி அவங்க மனசுல பதிய வச்சுட்டாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியால இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ அரசியலுக்கு வந்தா வந்து பொழப்பே நடக்காதுங்கிற மாதிரி. நிஜமாவே பார்த்தீங்கன்னா அரசியல் தாங்க பெரிய பிஸ்னஸ், மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதுக்காக பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அரசியலுக்கு வர சொல்லி சத்தியமா நான் சொல்லல, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல இதை எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் பெரிய அரசியல் இருக்கு. நம்ம தனி ஒருவன்ல ஜெயம் ரவி சொல்ற மாதிரி தாங்க, நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அதனால அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. அரசியல் பத்தி பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து சாங்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதான் அப்பா வந்த உடனே நியூஸ் சேனல் தானே போடுறாரு, அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எந்த நியூஸ் சேனலுங்க இப்போ ஒழுங்கா நியூஸ் சொல்றாங்க, எல்லா பாலிட்டிக்ஸ் பார்ட்டிஸும் ஒரு கண்டிப்பா ஒரு நியூஸ் சேனல் வச்சிருக்காங்க. அதுல முக்காவாசி அவங்க புகழ் தான் பாடுறாங்க, அவங்க மேனிஃபெஸ்டோ தான் நல்லா இருக்கு, மற்றவங்களாம் ரொம்ப குப்பையா இருக்காங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாலிடிக்ஸை வந்து டிவியில் பார்க்கறதுனால வந்து பசங்க குழம்பி தான் போகிறாங்களே தவிர அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து பெரிய டவுட்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க சொல்லுங்கங்க பசங்களை. எப்போ பார்த்தாலும் பாட புத்தகத்தையே படிக்கிறனும் அவனு அப்படின்னு அவசியம் கிடையாது, எல்லா விஷயங்களையுமே பசங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க சொல்லுங்கள். நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியும் காசு வச்சுருக்காங்க, எல்லா கட்சியும் காசு கொடுத்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னமா இப்படி பண்ணுறீங்களேமான்னு போடுறாங்க, அதுக்கு பதிலும் இன்னொரு கட்சியிலேருந்து போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ காசு வச்சுருக்காங்க, இவ்வளோ காசு எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் கேட்டாலே
நீங்கள் வந்து எலெக்ஷனை வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி அட்வர்டைஸிங் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே விளம்பர அரசியலாக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கேட்குறத விட ஒரு விஷயத்தை படிக்கும் போது வந்து அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிப்பீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறத விட நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்துருக்கும் போது வந்து இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். அதுக்காக தான் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்காக சொல்கிறோம், ஒரு நாலு பசங்க சேர்ந்தா பொண்ணுங்களை பற்றி தான் பேசணும், நாலு பொண்ணுங்க சேர்ந்தா பசங்களை பற்றி தான் பேசணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பேசணும், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் தான். அப்படி பேசலனாலும் அதுவும் தப்பு தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட சேர்த்து இந்த மாதிரி அரசியல் விஷயங்களும் சமூக அக்கறையுள்ள விஷயங்களும் பேசுனீங்கன்னா நீங்களும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் நிறையா சமூகத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. நியூஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறோம், கேட்குறத விட சாங்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நியூஸ் வந்து கேட்குறத விட சேனல்ஸ் வழியாக கேட்குறத விட படிங்க, பேப்பர்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலோட பார்வையை தாங்க உங்கள் மேலே வந்து திணிக்க பார்க்குறாங்க. அதுவே வந்து நீங்கள் ஒரு நியூஸ் எடுத்து ஒரு நாலஞ்சு பேப்பர் படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பார்வை கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு பார்வை வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஊழல் நியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, அணுலை மீத்தேன் கெயில் பைப்லைன் வரைக்கும் இப்போ வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்லாம் வந்து பேஜஸை சப்போர்ட் பண்ணாமல் அந்த விஷயம் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன நடக்குது, நாளைக்கு தமிழ்நாட்டையே விற்றாலும் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா என்னன்னு தெரியாது. அதுக்காக தான் தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் வந்து நீங்களே உங்கள் பார்வையை செலுத்தி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளராக இருக்காங்க, அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நலத்திட்டங்கள்லாம் அந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த மண்டே எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு நடுவில் ரெண்டு நாள் இருக்குது. இந்த வீக்கெண்டை தயவு செஞ்சு கொஞ்சம் பயனுள்ள வீக்கெண்டாக பயன்படுத்துங்க. எல்லா வீக்கெண்டும் நம்ம வெளியில் சுற்றலாம், படத்துக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த வீக் மட்டும்தான் நீங்கள் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்தீங்கன்னா எலெக்ஷன் போகும்போது ஓட்டு போடும்போது அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மூலமா 5 வருஷம் ஆட்சியை நம்மளால் மாற்ற முடியும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறா, அவரோட விவரங்கள் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு ஓட்டு போட்டால் போதும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு அதோட சேர்த்து சூப்பரான சாங்ஸும் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ஷோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பற்றின விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தகுதியான கேண்டிடேட்ஸ் யார் உங்கள் தொகுதியிலன்னு பார்த்து வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து அதை பற்றின சில விஷயங்களை படிச்சுட்டு போய் ஓட் போட்டிங்கன்னா நீங்களும் 5 வருஷத்தில் என்னென்னு கேள்வி கேட்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் உரிமைகளை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. ஒருத்தர் ஓட்டு போட்டு ஒருத்தர் இதை பண்ணால் மாற்றிட முடியுமா, தலையெழுத்தே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். அதுக்காக தான் இதை சொல்கிறோம், வைராஜா மை, தகுதியான ஆளை சீட்டில் உட்காரவை, இதோட சேர்த்து சொல்லிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, தகுதியான ஆளுக்கு போடுங்க, தகுதியானவங்களை சீட்டில் உட்கார வைங்க, சிஎம்மாக்குங்க. இதை மட்டும் கண்டிப்பாக ஒரு பெரிய வேண்டுதலாக கேட்டு நான் இந்த ஷோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஷோ பண்ணுறதுக்கு ஆர்ஜேஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீண்டும் மண்டே சந்திப்போம் எலெக்ஷன் டேல. ஸோ சூப்பரான வந்து சாங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.